எப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபாரஸ்ட்டில் அளவில்லா ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ராமர் வந்து ஐயோ அந்த சீத்தை பறக்கும்போது முத்துக்கள் செதறிச்சு எங்கேயாவது கீழே விழுந்துருக்குமான்னு தேடுவார்ல, அந்த மாதிரி தான் நான் அந்த படத்தில் காம்ப்ளிமெண்ட்ஸ் தேட வேண்டும். வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போகிற படம் ஓம் ராவுட் டைரக்ட் பண்ணியிருக்கிற, பிரபாஸ், கிருதி சனோன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற, ஹிந்தி தெலுங்கு பைலிங்குவல்லான ஆதிபுருஷ். எனக்கு ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி காவியங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து சின்ன சின்ன ஓரக்கதைகள் குட்டி குட்டி விஷயங்களை பொறுத்து மணிக்கணக்காக நம்ம பேசி விவாதிக்கலாம். ஃபேசினேட்டிங் ஸ்டோரிஸாக இருக்கும். மகாபாரதத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது அந்த மாதிரி கதைகள். ராமாயணத்துலேயும் ஒரு ராமாயணத்தை பொறுத்து பேசுவோம், ஏன்னா ஆதிபுருஷ் ராமாயணத்தை சார்ந்த ஒரு படம் அப்படிங்கிறதுனால. சின்ன விஷயங்கள்லாம் என்ன சொல்லலான்னா, லக்ஷ்மணன் வந்து சூர்பனகையோட ஒரு மூக்கை வெட்டுறது வந்து என்னதான் சூர்பனகை என்ன பண்ணியிருந்தாலும் அது ஒரு நியாயமான முடிவா, அது ஒரு தகுந்த ஒரு பனிஷ்மெண்ட்டா அவள் பண்ண வேலைக்கு, அதை பொறுத்து பேசலாம். இல்லை ராமர் வந்து வாலியை வந்து ஒளிஞ்சிருந்து அம்பு விட்டு கொள்வார்ல, அவருடைய கேரக்டருக்கு அது ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு விஷயமா அவர் பண்ணது அப்படிங்கிறத பொறுத்து பேசலாம். இல்லை ராவணன் பொறுத்து பேசுவோம் அப்படின்னா ஒன்றும் முழுமையான ஒரு கெட்டவனா, முழுமையாக அப்படியே அடிப்படையில் ஒரு கேவலமான ஒரு மனுஷனா, இல்லை அப்படி இருந்தான்னா அப்புறம் லங்கை அப்படிங்கிற ஒரு நாட்டை எப்படி எப்படி வளர்த்துருக்க முடியும், சுற்றி இருக்கிற மக்கள்லாம் ஏன் அவருக்கு ரொம்ப பிடிக்குது, அவருக்கும் நிறைய நல்ல நல்ல குவாலிட்டிஸ் இருப்பதாக நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். இந்த மாதிரி அதான் சொல்கிறேன், பேசிக்கிட்டே போகலாம். ஆதிபுருஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு பார்வையே கிடையாது இந்த கதையின் மேலே, அதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. நமக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட தெரிஞ்ச ஒரு கதையை இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ஒரு விஷயம் ஒரு ஒரு படமாக ஒரு ஒரு கதையாக சொல்கிறதுல தான் அதனுடைய ஒரு விருப்பம் தெரியுது. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு ராமாயணத்து மேலே இருக்கக்கூடிய அதாவது அந்த கேரக்டர்ஸ் மேலேயும் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இருப்பதாக தெரியல, அவங்கள முழுமையாக புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்ததாக தெரியல. இந்த படத்துக்கு இந்த கேரக்டர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பேரெல்லாம் மாற்றி யூஸ் பண்ணுறது, ராமருக்கு பதிலாக ராகவம்னு சொல்கிறது, சீதைக்கு பதிலாக சீதைக்கு ஐ திங்க் அப்போ ஜானகின்னு சொல்கிறாங்க தெரிஞ்ச பேர் தான், ஹனுமானுக்கு வந்து பஜ்ரங்கன்னு சொல்கிறது, ராவணனை லங்கேஸ்வரனு கூப்பிடுறது, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். லக்ஷ்மணனுக்கு சேஷ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டராக நான் சொல்லியிருக்க மாட்டேன், பட் இதை தாண்டி இந்த படத்துக்கு இந்த கேரக்டர்ஸ்க்கு மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருப்பதாக எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் ராவணன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான கேரக்டராக பார்க்குறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக பார்க்குறேன் ராமாயணத்துலேயே. இந்த படத்தில் ராவணன் பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஒரு கருப்பான ஒரு ஆளாகத்தான் இவங்க இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. கருப்பு அப்படிங்கிறது லிட்ரலாகவே பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவர் போடக்கூடிய துணி கருப்பு, அவரை சுற்றி இருக்கக்கூடிய இடம் கருப்பு, அதாவது சொல்லிட்டே போகணும் அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த சிவாஜி படத்தில் விவேக் காமெடியில் ஒரு கோவம் வரும் தெரியுமா, அவருக்கு ஸ்ரீயா வந்து ரஜினியை கருப்பு அப்படின்னு சொன்னோட யாரை பார்த்து கருப்புன்னு அப்படிங்கிற மாதிரி பேசுவார்ல, ஆல்மோஸ்ட் அந்த உணர்வு தான் ஏற்படுத்துச்சு, என்னையா பிரச்சனை உங்களுக்கு கருப்பில் அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் அவர் அவர் சுற்றி இருக்கவங்க ஏதோ குடிக்கலாம் ஒரு கிளாஸ் எடுப்பாங்க, அந்த கிளாஸ் கூட கருப்பாக தான் இருக்கும். இது நடுவில் அவருடைய ஒரு வாகனம் மாதிரி ஒரு ஒரு அனிமல் ஒன்று வரும், அது ஏதோ கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கும் ஹவுஸ் ஆஃப் ட்ராகன் இதுலேருந்து அப்படியே ஏதோ மிக்ஸ் பண்ணி லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட டச் ஒன்று ஏற்றி விட்டு அப்படியே மூஞ்சியெல்லாம் கொசப்பி விட்டு ஒரு ட்ராகன் மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களா, ஒரு பேட்டு, அது ஒரு வாகனம் மாதிரி அவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு ஏன் எதுக்குன்னு தெரில. இதில் அவருக்கு ஒரு ஹேர் கட் எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு பயங்கரமான ஒரு பாஷ் சலூனுக்கு போயிட்டு அந்த காலத்தில் எங்கே இருந்துச்சுன்னு தெரில, பட்டு செம்மையாக அழகாக ட்ரிம் பண்ணி பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அதாவது ராவணன் பக்கம்லாம் கருப்பாக காமிச்சாச்சு அப்படின்னா, அப்போ ராமர் சைட்லாம் என்ன, பூரா வெள்ளை தான், ஆல்மோஸ்ட் ஒரு டிட்டர்ஜென்ட்டு ஆட்லேருந்து வந்த மாதிரி எல்லாருமே எல்லோரும் அப்படியே மினுக்க மினுக்க வெள்ளையாக இருப்பாங்க. அவங்கன்னா அவங்க போடக்கூடிய துணிமணிகளை மெயினாக சொல்கிறேன். அவர் அவங்க வாழக்கூடிய அந்த காடு காட்டில் வந்து அவர் இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல ராமர் சொல்லுவார் சீத்தையை பார்த்து, என்னம்மா நீ இவ்வளோ கஷ்டப்படுறீ, உனக்குன்னு ஒரு மாளிகை எல்லாம் வச்சுருந்தமே அயோத்தியாவில், நீ அங்கே பேசாமல் அங்கே போயிடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அவங்க இல்லை இல்லை போக மாட்டேன், இல்லை நான் உங்களுக்காகத்தான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்வாங்க. பட் எனக்கு இன்னும் ஒரு ஒரு டவுட்டு தான், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தியாகம் மாதிரி இல்லையே, பயங்கரமாக அழகாக இருக்கு உங்களை சுற்றி, அழகுன்னா எப்படின்னா சிஜியில் ஏற்படுத்தின ஒரு அழகு மாதிரி தான் இருக்குது, அது ஒரு நிஜமான ஒரு இடம் போலவே தோணலை. இந்த படம் பூராக நிறைய காட்சிகள் அப்படி தான். இது நடுவில் சொல்ல மறந்துட்டேனே, இவங்கெல்லாம் வெள்ளை துணிகள் போடுறாங்க அப்படின்னு சொன்னல, பட் ராமராக இருக்கட்டும், அனுமானாக இருக்கட்டும், இல்லை சீத்தையாக இருக்கட்டும், இவங்க எல்லா கேரக்டர்ஸ் அவங்க போடக்கூடிய துணியில் அங்கங்கே குட்டி குட்டி சாஃப்ரன் டச்சஸ் வேறு இருக்கும். இன்றைய சூழலில் அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்குல்ல, முக்கியமாக தெரியுது ஏன் இப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிறது. ராமாயணத்தை ஒரு படமாக எடுத்து கெடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதைக்குள்ளே ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படியான ஆழமான எமோஷனல் தீம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்குது, நிறைய விதமான ஐடியாஸ் இருக்குது நரேட்டிவ்லி, எமோஷ்னலி ஸ்பீக்கிங். அசைக்க முடியாத நேர்மை கொண்ட ஒரு கேரக்டர் ஒரு பக்கம், என்ன தான் நடந்தாலும் நான் அதை விடமாட்டேன், நியாயம் நேர்மை அப்படின்னு போராடிட்டு இருக்கிற
ஒருத்தர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னுடைய குடும்பத்துக்கு தப்பு பண்ணிட்டே அப்படின்னு ரிவெஞ்ச் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், ஒப்சஷன் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது, பொறாமை இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது, இந்த மாதிரி பல தீம்ஸ் இருக்குது. பட் இருந்தும் இதில் ஒரு தீம் கூட ஒரு மோமெண்ட்டில் கூட ஸ்ட்ராங்காக ஆதிபுருஷில் ரெஜிஸ்டர் ஆகாது. ராமாயணத்துக்கு அடிப்படை என்ன? அடிப்படை வந்து ராமருடைய, அதாவது இவ இல்லாமல் என்னால் வாழ முடியல, இவளை எப்படியாவது நான் மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் தானே. அது கொஞ்சம் கூட இந்த படத்தில் அவருடைய ஒரு சோகமோ அவருடைய ஒரு தனிமையோ அவருடைய ஒரு ஒரு எந்த அளவுக்கு அவர் வந்து சீதையை மிஸ் பண்ணுறாரோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் ஒன்றுமே கம்யூனிகேட் ஆகலை ஆதிபுருஷில். சீதையை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அவங்க காட்டக்கூடிய ஒரே ஒரு சோகமோ டெஸ்பரேஷனோ கதையை சார்ந்ததாக எனக்கு பெருசாக தெரியல. கிருத்தி சனனுடைய ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெஸ்பரேஷன் என்ன இருக்குன்னா, எனக்கு ஏதாவது குடும்பலம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீதை வந்து ராமாயணத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் சொல்லி தெரியணும்ட்டு இல்லை. பட் இருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓ மேபி அவ்வளோ முக்கியம் இல்லையோ அப்படின்னு தோண வைக்கிற அளவுக்கு இருக்குது. அவங்களுடைய ஒரு அவங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸ் பெருசாக இந்த படத்தில் இல்லை. அவங்க இன்ஃபேக்ட் அவங்களுடைய முக்கிய பயனாக என்ன இருக்குது அப்படின்னா, அப்பப்போ பில்டப் டைலாக்ஸ் பேசுறது மாசிரோக்கு, ராமர் ஒரு மாசிரோ மாதிரி தான் பார்க்குறாங்க. அது அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் இவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதத்தை சொல்கிறேன். அவங்க ஒரு ஓரத்தில் தான் நம்ம படங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, ஏய் அவன் வருவான்டா, அவன் வந்தான்னா அவன் மூஞ்சை பேர்த்து எடுத்துருவான்டான்னு பில்டப்லாம் பண்ணுவாங்களா, ஓரளவுக்கு அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் சீதை முக்கியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃபைனலில் ஒரு வார் சீக்வன்ஸ் போய்கிட்டு இருக்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு இழுக்கிறாங்க அந்த சிஜியை போட்டு. அந்த க்ரீச்சர்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி எந்த க்ரீச்சர் யார் பக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியாது. வருவாங்க, முஞ்சி முஞ்சி பேத்துப்பாங்க, ஒரு பக்கம் குரங்குகள்லாம் சண்டை போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் அவரோட ஆர்மி எப்படி இருக்குன்னா, ராவணனோட ஆர்மி ஏதோ சாரானோட லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் ஆர்மி மாதிரி இருக்கும். ட்ரோல்ஸ் வருவாங்க, இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, ஏதோ எனிவே அது அது பாட்டு போய்கிட்டு இருக்கும் ஒரு பக்கத்தில். அந்த இடத்துல சீதையோட ஒரே ஒரு பங்களிப்பு என்ன அப்படின்னா, தூரத்துலேருந்து அப்பப்போ அவங்களுக்கு ஒரு ஷாட் இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு போலித்தனமான ஒரு வருத்தத்தை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் ஒரு சின்ன மாறுதல் என்ன அப்படின்னா, ராவணர் வந்து சூர்பனைக்காக ஒரு ரிவெஞ்சுக்காக அங்கே போகிறாரு, சீதையை கடத்துறாரு அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் படிச்சிருப்போம். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு எல்லாமே இருக்குது, உனக்கு இல்லாத ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு அழகான பெண் தான் உன் வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சூர்பனகை ஏற்றி விடுவாங்க. விட்ட உடனே அதனால தான் இவர் முக்கியமாக இங்கே வராருன்னு. பட் உண்மையை சொல்லப்போனால் சைஃப் அலிகான் ப்ளே பண்ணுற இந்த ராவணர் வந்து இந்த படத்தை பார்த்தா, சீதையோடைய ஒரு கேரக்டரைசேஷன் அவர் பார்த்தா இந்த படத்தில், சத்தியமாக அவ்வளோலாம் அவர் மெனக்கடணும்னு அவசியமே இல்லை. இங்கே வந்து கடத்தி லக்ஷ்மண் ரேகாவை தாண்டி பிச்சைக்கார வேஷம் போட்டு அவ்வளோலாம் கஷ்டப்படவே தேவையில்லை. அவர் இன்ஃபேக்ட் ஐயோ ஆளை விட்டுருமா, நான் பாட்டுக்கு மண்டபத்திரியோடு ஜாலியாக இருக்கேன் அப்படின்ட்டு இருப்பார் நீங்கள். பட் இருந்தும் இந்த படத்தில் அவர் பண்ணுற வேலைகள்லாம் பார்த்து, அதனால தான் நான் என்னவோ அவருடைய ஒய்ஃபான மண்டோதரியும் அவருடைய தம்பியான விபீஷணும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் நீ வேஸ்ட்டு, இந்த பொண்ணுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் சில காட்சிகளில் சாயிஃப் அலிகான் ராவணன் ப்ளே பண்ணுற விதம் கொஞ்சம் ரசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவருடைய கண்களில் ஒரு உயிர் தெரிஞ்சது. அது பிரபாஸுடைய கண்கள் பொறுத்த வரைக்கும், ராமர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஆதிபுருஷில். பட் இருந்தும் ரொம்ப ரெப்படேட்டிவாக ஆயிடுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா. அந்த பத்து தலை மாற்றி மாற்றி பேசிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமாக இல்லை. அண்ட் அது விஷுவலாகவும் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு இமேஜாக நமக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுவாக இருக்கட்டும், இல்லை அவர் கான்ஸ்டன்ட்டாக அவர் ஆல்மோஸ்ட் தானோஸ் மாதிரி இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பயங்கர பல்கியாக பெருசாக பயங்கர வாட்டசாட்டமாக இருப்பார் பெருசாக. பட் இருந்தால் அப்படியே கை அப்படியே வெளியில் ஒன்று வச்சுக்கிட்டு ஏதோ ரெண்டு பக்கமும் எழுச்சி முடிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி நடக்கிற மாதிரி, என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ரெப்படேட்டிவாக சில விஷுவல் ஐடியாஸை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி அந்த ராவண மேலே இருக்கக்கூடிய கொஞ்சம் அடிப்படையான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கூட போக்கிறது இந்த படம் சீக்கிரம். அப்பப்போ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே ஒரு பேஸ் வாய்ஸில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சவுண்ட் ஒன்று வருது ராவணருக்கு. ஆரம்பத்தில் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோன்னு தோணிச்சு, அது போக போக ஆல்மோஸ்ட் ஒரு காமெடி மாதிரியே மாறிடுச்சு. அது ஒரு பக்கம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் ராமர் ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாண்டிங்லாம் போய்கிட்டே இருக்கும். அது ஒரு லெவலுக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கெஞ்சுற மாதிரி இருக்கும். பாருங்கள் ஜெய் ஸ்ரீராம், நாங்கள் இவ்வளோலாம் ஃபீல் பண்ணி கத்தி ஒரு பில்டப் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் இந்த படத்தை ரசிக்க மாட்டிங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு எமோஷனல் ப்ரெஷரே போடுற மாதிரி இருக்கும். நான் வேறு தானோஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த படத்தில் மற்றபடி இந்த வெஸ்டர்ன் படங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட நிறைய கான்செப்ட்ஸ், க்ரீச்சர் டிசைன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கான கரு அண்ட் கான்செப்சுவலைசேஷன் எங்கேருந்து வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் இதை பார்த்த பிறகு இவங்களும் நம்மளை போல் நிறைய ஹாலிவுட் கான்டென்ட்லாம் பார்த்துருப்பாங்க, யூனோ லார்ட் ஆஃப் திங்ஸ் பார்த்துருக்காங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருப்பாங்க, மாவல் படங்கள், ஹவுஸ் ஆஃப் ட்ராகன், இது எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துட்டு, ஆமாம் இந்த மாதிரி க்ரீச்சர்ஸ் எல்லாம் தூக்கி ராமாயணத்தில் போடுறதுக்கான ஸ்கோப் கொஞ்சம் இருக்குது, அந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி யாரும் எங்கேயும் யோசிச்சிருக்காங்கன்னு தான் தோணுது. இல்லாட்டி எதுக்கு ராவணனுடைய புஷ்பக விமானம் வந்து திடீர்னு ஏதோ ஒரு ஒரு வீடான ஒரு
ஒரு ஏலியன் பேட் க்ரீச்சர் மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன? இல்லை லங்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு பாழடைஞ்ச ஒரு ஒரு சமூகம், ரொம்ப கெட்டுப்போன ஒரு கருப்பான ஒரு சமூகம் போலவே காமிச்சிருப்பாங்க. ஒரு மோசமான ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமில் ஒரு வில்லனோட ஊர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராமரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இது எனிமீஸை அட்டாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சுற்றி சூழ்ந்துருவாங்க எனிமீஸ் அவங்களை சுற்றி. அப்போ அவங்க எல்லாருமே ஸ்லோ மோஷனில் அப்படியே நிற்பாங்க. ஒரு ஒரு நாலஞ்சு பேர், அவர் லக்ஷ்மணன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் நிற்பாங்க. நிற்கும்போது கேமரா ஒவ்வொருத்தராக அப்படி சர்க்கிள் பண்ணும். அப்படி பண்ணும்போது இவரை சொல்லும் போது ஒரு ரம்பு எடுக்கிறதும், இன்னொருத்தர் வந்து ஒரு கதை எடுக்கிறதும், இந்த மாதிரி ஓவரால் அது எப்படி இருக்குன்னா, இது எங்கேயோ அவெஞ்சர்ஸில் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். சி, தேர் இஸ் நத்திங் ராங், அதாவது அதை நீங்கள் இப்படி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் அது எஃபெக்டிவாக இருந்திருந்தால் இது எல்லாமே நமக்கு இமிட்டேஷன்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்காது. இது உண்மையாகவே அந்த கதைக்களத்துக்குள்ள இறங்கி இந்த மூமெண்ட்ஸில் நம்ம ரசிச்சிருப்போம், ரசிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா சுக்ரீவரும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய வானர படையும் அவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ பிளானட் ஆஃப் தி ஏப்ஸில் அறகுறையாக பண்ண ஒரு கிராஃபிக்ஸோடு ஓடி வந்த குரங்குகள் மாதிரி இருக்காங்க. ராவணன் சில டைம் வந்து அப்படியே அந்த பெரிய உடல்னு சொன்னால அதை வச்சுக்கிட்டு அவர் ஏதோ வெப்பன் உருவா டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், எங்கேயோ தவறு இதை பண்ணாரோ அப்படின்ற மாதிரியே நமக்கு தோண ஆரம்பிக்குது. அண்ட் கடைசியாக ராமரோ ராவணனோ ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடும்போது, அதாவது நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்ல, டிவி சீரியல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் நெருப்பு விடுவார், ஒருத்தர் தண்ணி விடுவார், இப்படியெல்லாம் இன்ஃபேக்ட் அதெல்லாம் பார்க்கும்போது அதுவே மேலோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஏன்னா இவங்க ஏதோ எலக்ட்ரிக் பீம்ஸ் எல்லாம் அப்படியே லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன ராமரும் ராவணனுமா இல்லை ஹாரி பாட்டரும் வோல்டெமார்ட்டுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் நான். மார்வல் படங்கள்லாம் பல கிராஸ் ஓவர்ஸில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்ல, இதுவும் அதுக்கும் கிராஸ் ஓவர், இந்த கேரக்டர் இந்த கேரக்டருக்குள்ளே வராங்க அப்படின்ட்டுலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, திடீர்னு பார்த்தா விபீஷணன்ற வந்து இந்திரஜித் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங் கேரக்டர், இன்வென்சிபிளான ஒரு ஆள், ராவணனுடைய ஒரு பயங்கரமான ஒரு வெப்பன் அவர். பட் இதில் வந்து ஃப்ளாஷ் மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பார், ஆல்மோஸ்ட் ஒரு நல்லா குறும்பான ஒரு ஆள் மாதிரி வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பார் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. ஐ திங்க் ராமரும் மற்றவங்களும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே இருப்பாங்க ரொம்ப நேரத்துக்கு. ஆமாம், ராமாயணத்தில் ஃப்ளாஷ் எங்கேருந்து வந்தாப்பில் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னோ கிராஸ் ஓவர் பார்த்துட்டோம், பட் கண்டிப்பாக டிசி வால்மீகி கிராஸ் ஓவர் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் தோணும். நான் இதில் வேறு என்ன பண்ணேன் அப்படின்னா, இதில் 3D வேறு பார்த்தேன். நல்ல படமே 3D சுமாராக தான் இருக்கும் வர வர. அப்போ இந்த படம் 3D எப்படி இருக்கும் பாருங்கள். இன்ஃபேக்ட் மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும்போது நானும் மூணு நாலு கண்ணாடியெலாம் வேறு மாற்றி பார்த்தேன். கண்டிப்பாக ஒரு வேளை நம்ம கண்ணாடியில் தான் கோளாறோ அப்படின்ட்டு அப்புறம் சுற்றி இருக்கவங்களாம் கேட்கும்போது, இல்லை இல்லை கண்ணாடியில் கோளாறு இல்லை, படத்தோட விஷுவல்ஸ் தான் கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் பிளரியாக இருக்குது, 3D பெருசாக ரசிக்கும்படியாக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் சில ஷார்ட்ஸ் ரசித்தேன். தண்ணி கடியிலேருந்து ராமரையும் சீத்தையும் காமிக்கிறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேக் ஷாட் ஒரு ராவணனை காட்டுறதாக இருக்கட்டும், பட் அதான் ஆரம்பத்தில் ரசிச்சிட்டுமே அது சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா இந்த படத்தில் எப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபாரஸ்ட்டில், அளவில்லா ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ராமர் வந்து ஐயோ அந்த சீத்தை பறக்கும்போது முத்துக்கள் செதறிச்சு எங்கேயாவது கீழே விழுந்துருக்குமான்னு தேடுவார்ல, அந்த மாதிரி தான் அந்த படத்தில் காம்ப்ளிமெண்ட்ஸ் தேட வேண்டும். ஒருவேளை ஆதிபுருஷ் ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபில்மாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது சில விஷயங்களை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சில கேள்விகளை எழுப்பியிருப்பேன். ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு சாண்டிங்லாம் ரெகுலராக இந்த படத்தில் வரும்போது இன்றைய சூழலில் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க தோணிருக்கும். இல்லை அடிக்கடி அவங்க சாஃப்ரான் கலர் யூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை ராவணனையும் லங்கையும் ரொம்ப கொஞ்சம் கூட அவங்க அந்த 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 கேரக்டர் மேலேயோ அந்த ஊர் மேலேயோ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் மேலோட்டமாக அதை வந்து இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும். கருப்பு அப்படின்னாலே இதை நம்ம பல முறை பேசியிருக்கோம், வெள்ளன்னா நல்லது கருப்புன்னா கெட்டது, இது ஏன் இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல. இல்லை ராமரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டவுட்டு கூட ஒரு கேரக்டர் மேலே கொஞ்சம் கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக இருக்காங்க இந்த படத்தில். டவுட் அப்படிங்கிறத விட எப்போ நம்ம சில கேரக்டர்ஸோட ரிலேட் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம ரசிக்க ஆரம்பிக்கணும், அவங்களுடைய வல்னரபிலிட்டியெலாம் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அவங்களும் சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு மனுஷங்களாக இருக்கணும்ல அப்படின்னு நான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இந்த படத்தில் அவர் வந்து வாலியை அட்டாக் பண்ணுற ஒரு விதத்தில் அந்த இடத்துல லைட்டாக கதையை மாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா எதுக்கு இவர் பொறுத்த வரைக்கும் கேள்விகள் வரக்கூடாதுங்கிறதுக்காகவோ என்னவோ, அப்புறம் அந்த அக்னி பரீட்சை கான்செப்டெல்லாம் அந்த படத்தில் இல்லை கூட இல்லை. அதான் ஒரு பெட்டர் ஃபில்மாக இருந்தால் நிஜமாகவே இது எல்லாத்துக்குள்ளேயும் இறங்கி கொஞ்சம் ஆராயலாம், பட் இந்த படத்துக்கு அவ்வளோ வர்த்து இல்லை ஹானஸ்ட்லி. ஏன்னா இதில் ஒரு சிங்கிள் மோமெண்ட் ஆஃப் எமோஷனல் கிராட்டிஃபிகேஷன் கிடையாது. ஒரு அதை 3 மணி நேரம் நம்ம ஒரு படம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இதில் நினைவுக்கு வச்சுக்கும்படியான ஒரு 5-10 நிமிஷம் பா அந்த அந்த 5-10 நிமிஷம் ஜாலியாக போச்சு, ஆர் என்ஜாயபிளாக போச்சு, ஆர் எமோஷ்னலி இம்பாக்ட்ஃபுல்லாக போச்சு, எங்கேஜிங்காக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு 5-10 நிமிஷம் கூட 3 மணி நேரத்தில் இந்த படத்தில் நான் ரசிக்கலை.
இங்கே படித்தேன். ஆஞ்சநேயருக்காக நாடு பூராக தியேட்டர்ஸில் ஒரு சீட்டை காலியாக வச்சிருக்க போகிறாங்க, அவர் வந்து நேரில் பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படின்னு. அது ஒருவேளை உண்மையாக இருந்திருந்தால், அது ஒருவேளை உண்மை அப்படின்னா செம்ம கடுப்பாயிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் ஆதி புருஷ். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன், மறுபடியும் இன்னொரு லேட் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.